அது வந்து எப்பவுமே நீட்டா சுத்தமா எலிகண்டா இருக்கணும். பாத்தீங்களா, கடுப்பாகறான். டேய் சத்து சும்மா இருக்கடா. நம்ம பாத்ரூம்ல இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போறேன். என்ன வீடியோ பண்றது? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டூர். அதாவது உங்களை ஊட்டி, கொடைக்கானல், குழு மணாலி, ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி பெரிய ஹை பட்ஜெட்லாம் யோசிக்காதீங்க. ஆனால் டூர் தான் போக போகிறோம். அதுவும் ஏசியாலே ரெண்டாவதாக நம்ம தான் போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டூர். வாங்க பாத்ரூம்குள்ளே போகலாம், சை வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம்ங்கிறது ரொம்ப ப்ரைவேட்டான ஸ்பேஸ். அது வந்து எப்பவுமே நீட்டாக சுத்தமாக எலிகண்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் எப்போவுமே ஒரு கக்கூஸ் கழுவுற ப்ரெஷ்ஷு, முக்கியமாக மோந்து குளிக்க வாளி, சவர் இல்லைனா பரவாயில்ல ஒரு நம்ம பெயிண்ட் வாளியாச்சும் இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூமை வந்து ரொம்ப அலங்கரிக்கக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லாமல் அந்த அமுக்கி என்னமோ பண்ணுவாங்க, அதை நான் அதை வச்சு விளாண்டு தான் இருக்கு, அதை யூஸ் பண்ணதில்லை. வாங்க, இதுதான் எங்கள் வீட்டில் 7-8 பாத்ரூம் இருக்குது. இது வந்து டபுள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், எக்ஸ்எல், எம்மு, எஸ்ஸு, எஸ்எம், இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்கு. இது வந்து டபுள் எக்ஸ்எல் பாத்ரூம். வந்து கூலிங் சீட்லாம் போட்டிருக்கு, உள்ளே உட்காந்துருக்கையில கசகசன்னு வேர்க்காது. வாங்க பாத்ரூம்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். உள்ளே யாரா? மச்சான், நான் தாண்டா. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து மாப்பிள்ள கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்காரு. அதுவரை நம்ம வந்து பாத்ரூம் சிறப்பம்சங்களை பற்றி பேசுவோமே. பாத்ரூம் என்னத்தை பேசுறது? ஆ, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அவசரமாக தடத்தன்னு வரீங்க, இந்த மாதிரி ஒரு நாதாரி உள்ளே இருந்தான்னா என்ன பண்ணலாம்? வாங்க அதையும் பார்க்கலாம். இப்போ இதுதான் பாத்ரூம் லைட். இந்த லைட் இப்படி போட்டுருந்துச்சுன்னா நம்ம இப்படி போட்டு போட்டு அமர்த்தலாம். அமர்த்தும் போது உள்ளே இருக்கேன் கடுப்பான். ஜெவண்டாவன் பார்த்தீங்களா, கடுப்பாகிறான். டேய் சத்து சும்மா இருக்கடா. எப்படி கடுப்பாகலாம் பார்த்தீங்களா? ஏன்டா அப்படி பண்ணுற? அப்படி தாண்டா பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். வாங்க திருப்பி போய் பார்க்கலாம். என்னடா ஆச்சா? ஒரு 5 நிமிஷம்டா. இன்னொரு 5 நிமிஷம் டைம் கேட்டிருக்காப்ல. அப்படியே வீடியோ வந்து 5 மினிட்ஸ் லேட்டர். ஹாய், 5 மினிட்ஸ் லேட்டருக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்ரூமுக்கு போயிருப்பீங்கன்னு நினைப்பீங்க, அதுதான் இல்லை. இன்னும் முட்டிக்கிட்டு தான் இருக்கேன், வெளியில் வரல. இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் சிறப்பம்சங்களை பற்றியே பேசுவோமே. இப்போ வந்து நான் பல வீடியோகளில் பார்த்தேன், பாத்ரூமுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் வேணும், இது சவர் பாத் அந்த டப்பு மாதிரி ஒன்று வேணும், அதுக்கப்புறம் 10 ஷாம்பு, 20 ஷாம்பு வேணும், பல்லு வளர்க்குற ப்ரெஷ்ஷு வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லுங்க. நம்ம பாத்ரூமில் அப்படி இல்லை. பல்லு வளர்க்க அதிகபட்சமாக ஒரு கோபால் பல் பொடி இருக்கும், அதுவும் இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதில் தான் எல்லோரும் பல்லு வளைப்போம். அது மட்டும் இல்லாமல் ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா எவனாச்சும் ஒருத்தர் வாங்கி வச்சுருப்பான், அதில் பிதுக்கி போட்டு மிச்சம் இருக்கும், அதை பேக்கெட்டை பிரித்து தலையில் தேய்ச்சிக்கும். இதெல்லாம் நம்ம பாத்ரூமோட சிறப்பம்சங்கள். ஆனால் இது டபுள் எக்ஸலில் தான் இந்த வசதியும். நீங்கள் எக்ஸல் இதுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது, ஓலை குடிச்சு தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இன்னும் ஓட்ட தெரியாமல் நம்ம ஆட்டோக்கு குளிச்சுக்க வேண்டியதுதான். இன்னும் என்ன பண்ணுறான் இலை? வேமா வாடா, வீடியோ எடுக்கணும். என்ன சத்தம் வருது பாரு. ஆனால் கொஞ்சம் சத்தம் போடாமல் கொஞ்சம் டீசெண்டாக போடா. ஆஃபீஸ்னா மட்டும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பாத்ரூம் கீழே பெரிய ஓட்டை இருக்கும், அதனால சத்தம் வராமல் இவரை டீசெண்டாக போகிறவனுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பாத்ரூமில் அப்படி இல்லை, இவங்களே பெரிய சவுண்ட் சிஸ்டம் தான். வெளியில் ஒருத்த நிற்க முடியாது, வரிசையில் நிற்க முடியாது. ஆனால் காலையில் கொஞ்சம் இந்த மாதிரி இன்னல்கள்லாம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும், எத்தனை பாத்ரூம் இருந்தாலும். அதுக்காகத்தான் அங்கே திறந்த வெளி புல்வெளி கழகம், அதையும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு எப்போ வேணால் போகலாம். சில தண்ணி பஞ்சம் காலங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஒன்றில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஏண்டா எவ்வளோ நேரம்டா? முக்கரை கட்டையில் பருவம், இடையில டரு டுருன்னு சத்தம் வேற. நிற்க முடியுதா? ஒரு வீடியோ நிம்மதியாக பண்ண முடியுதா? போ ஏண்டா கக்கு சிலமாடா வீடியோ எடுப்பிய, படுத்துறாங்க. ஃபைனலாக நமக்கு பாத்ரூம் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. நம்ம பாத்ரூமில் இருக்க ஆம்பியன்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பெருமத்தை சொல்லி வச்சோன்னே தெரியலையே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பெருசாக என்னோட டபுள் எக்ஸல் பாத்ரூமை காட்டலாம்னு நினைச்சேன்.
இந்த நாத்தனாருக்கு நம்ம வீடியோவை இன்னொரு நாள் யார் இல்லாத நேரம் பார்த்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அப்போ ஏசியாலே மூணாவது தடவைன்னு சொல்லி நான் போடுவேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்காக பாத்ரூம் இருக்கு.